நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 5 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள். இன்று காவல் தூதர்களின் நினைவு நாள். நம் ஒவ்வொருவருக்கும் காவல் தூதர்கள் இருக்கின்றார்கள் என்பது மேற்கூறப்பட்ட இயேசுவின் வார்த்தைகளில் இருந்து புலனாகின்றது. யார் இந்த காவல் தூதர்கள்? இறைவனை அன்பு செய்யவும் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு பணிவிடை செய்யவும் என்று படைக்கப்பட்டவர்களே இந்த தூதர்கள். ஆயினும் இவர்களுள் சிலர் தம் அகங்காரத்தினால் இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். அதனால் அவர்கள் தாழ்த்தப்பட்டு நரகத்தில் தள்ளப்பட்டார்கள். இவர்களே அலகை என்றும் பசாசு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இறைவனுக்கு கீழ்ப்படிந்த தூதர்கள் எல்லா காலத்திலும் இறைவனை கண்டுகளிக்கும் பேறு பெற்றவர்கள். இவர்களுக்கு எதிராகவே அலகை எப்பொழுதும் செயலாற்றும். அலகை எப்பொழுதும் மனிதரை பாவத்தில் விழச் செய்யும். இறைவனிடம் மனிதர் போவதை தடுத்து கொண்டே இருக்கும். எனவே ஒவ்வொரு மனிதரையும் பாவத்தில் விழச் செய்யாமல் அலகையின் பிடியில் இருந்து காத்து கொள்ளவே ஆண்டவர் காவல் தூதர்களை நமக்கு காவலாக ஏற்படுத்தியுள்ளார். இந்த காவல் தூதர்களே இறைவனின் பெயரால் நம்மை பாதுகாப்பவர்கள். இவர்கள் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பாலங்களாக திகழ்பவர்கள். இறைவனிடம் இருந்து நல்ல செய்திகளை பெற்று எமக்கு தருபவர்கள். மேலும் எமது பயணங்களில் பாதுகாவலர்களாக வருபவர்களும் தீமைகளும் பாவங்களும் எம்மை வெற்றி கொள்ளா வகையில் எம்மை பாதுகாத்து கொள்பவர்களும் இவர்களே. இவர்கள் எப்பொழுதும் எமக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் மேலும் கீழும் நின்று கொண்டே இருப்பார்கள். எனவே இவர்களின் பாதுகாப்பை வழிநடத்தலை உதவியை நாம் எப்பொழுதும் நாடி நிற்க வேண்டும். அவர்களின் சொல் கேட்டு நடக்க வேண்டும். படிக்கின்ற போதும் பயணம் செய்கின்ற போதும் வேலைகளை ஆற்றுகின்ற போதும் எம் காவல் தூதர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று ஆண்டவரே கூறுகின்றார். எனவே இவர்களை நாம் எமது உதவிக்கு அழைக்காத போது அல்லது அவர்களின் சொல் கேட்டு நடக்காத போது நாம் பாவத்திலும் ஆபத்திலும் சிக்கிக்கொள்ள நேரிடும். காவல் தூதர்களை எமக்கு எமது துணைக்கு அழைத்து கொள்ள திருவை நமக்கு செபிக்க சொல்லி தந்திருக்கின்றது. அந்த செபத்தை அன்றாடம் அடிக்கடி சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் அவர்களின் பாதுகாப்பை தேடிக்கொள்ள மன்றாடுவோமாக. செபம்: எமக்கு காவலாயிருக்கிற என் நேச சம்மனசே, தெய்வீக கிருபியால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து என்னை காத்து ஆண்டு நடத்தியரிடம். ஆமென்.